ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சன்னாவை வச்சு ஒரு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம வந்து குக்கரில் வந்து நைட் ஃபுல்லாக நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த வெள்ளை முக்கரில், இதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போதும், அது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 விசில் விட்டுடலாம். ஸோ வந்து சன்னா வந்து கரெக்டாக இருக்கும் வெந்துட்ட பிறகு. ஸோ இப்போ குக்கர் விசில் வரட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான மசாலா, அதுக்கு வந்து ஒரு கடாயை ஹீட் பண்ணி 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய ஆனியனை நம்ம பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, 2 தக்காளியும் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா சாட்டே பண்ணிடலாம். லைட்டாக நம்ம சாட்டே பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் கிரைண்டரில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். இதை கொஞ்சம் லைட் ப்ரௌன் வந்த வரைக்கும் நம்ம அது வர வரைக்கும் நம்ம வந்து சாட்டே பண்ணிடலாம். பாருங்கள், கொஞ்சம் சாட்டே பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நம்ம வந்து அதை அரைச்சாச்சு. அது இப்போ அதே பேன்லேயே நம்ம வந்து ஒரு 5 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம வந்து மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கப்பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இது லைட்டாக வறுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாலாம் அதில் அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் தனியா பவுடர். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சன்னாவை ஆட் பண்ணிடலாம். நம்ம வேக வச்சு எடுத்துருக்க சன்னாவை நம்ம ஆட் பண்ணிடலாம். அதில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாட்டர் ஆட் பண்ணி இதை நம்ம கொதிக்க வச்சிடலாம். 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சால்ட் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி குக்கர்லேயே நம்ம வந்து சால்ட் போட்டிருக்குறோம் சன்னா வேக வைக்கும் போது. ஸோ இப்போ நம்ம பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொதிக்கிட்டோம், மூடி வச்சுட்டு நம்ம வந்து இதுக்கு தேவையான ஒரு கோகோனட் பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் வந்து கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ஃபைனாக. இப்போ பார்க்கலாம் சன்னா, பாருங்கள் நல்லா மசாலாவோட நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச கோகோனட் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிச்சுட்ருக்கு பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்ம. இப்போ பாருங்கள் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இதை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அருமையான சன்னா குருமா ரெடி ஆயிடுச்சு.